Hi everybody, this is Anjarai Petti, it's me, Surya. நம்மளுடைய சேலம் எபிசோட்ல இப்ப நான் இருக்கக்கூடிய இடம் ஏழைகளின் ஊட்டி, மலைகளின் அரசன் என்று வர்ணிக்கக்கூடிய ஏற்காடு. இப்போ 39th ஃப்ளவர் ஷோ நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த ஃப்ளவர் ஷோ எப்ப வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் ஏராளம். இங்க இருக்கக்கூடிய பூக்களின் ரகங்களும் தாராளம். இந்த ஃப்ளவர் ஷோல இருக்கக்கூடிய பூக்களை பார்க்கும்போது எனக்கு தோன்றக்கூடிய சில வரிகள் உங்களுக்காக நான் சொல்றேன். தூரலும் இல்லை, மழை சாரலும் இல்லை, இருந்தும் நான் மட்டும் நனைந்து போகிறேன் உன் பூக்களின் சாரலை. ஊரெங்கும் மண்வாசம், ஆனால் என் மீது மட்டும் பூக்களின் வாசம். நீயோ பூச்செண்டை புன்னகையோடு கொடுத்தாய், இதோ நாங்களும் எங்கள் புன்னகை ஒன்றையே உனக்கு பூச்செண்டாய் கொடுக்கிறோம். நம்முடைய சேலம் எபிசோடில் நிறைய மக்கள் அவன் டேலண்ட் காமிச்சிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது நம் நாட்டு சமையல். சமையல் செய்யறதுக்காக மேடம் வந்திருக்காங்க. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? என்னோட பேர் மிஸ்ஸஸ் காஞ்சனா கிரிபாபு. காஞ்சனா கிரிபாபு. சேலம்ல எங்க இருக்கீங்க? சேலம் அழகாபுரம் நகரமலை அடிவரம். ஓகே, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதுல. நம்ம என்ன டிஷ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம்? நம்ம பண்ண போறது கேஷ்யூநட் மீல் மேக்கர் கிரேவி. வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். இது வந்துட்டு நம்ம கேஷ்யூநட் இருக்கறதால குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்கும். மீல் மேக்கர்ல புரோட்டீன்ஸ் இருக்கு. ஓகே, அதனால எல்லாருக்குமே எல்லா ஏஜ்மே இது ரொம்ப பிடிக்கும். ஓகே, சரி. நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இது செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்ப பார்த்தறலாம். தக்காளி, மீல் மேக்கர், கரம் மசாலா பொடி, பட்டை, வெங்காய வடகம், சில்லி பவுடர், கேஷ்யூநட், சால்ட், அன்னாசி மொக்கு, வெங்காயம், கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், டர்மரிக் பவுடர், ஆயில். ஓ, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கொஞ்சம் வாட்டர். வாட்டர். ஸோ இந்த வாட்டர் வந்துட்டு வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர் போடலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 2 or 3 minutes. ஓகே, அது குக் ஆனதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அட் த சேம் டைம் நாம இப்போ காஷ்மீர் நம்ம ஃப்ரை பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அது அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இந்த கண்டென்ட் அப்படியே ஃபுல்லாக போட்டுருவீங்களா? ஆமாம். இது ஃப்ரை பண்ண ஆயில். ஃப்ரை பண்ண ஆயில். ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுதோ அவ்வளோ ஆயில் இருந்தது. இப்போ அது பாயில் ஆயிடுச்சு, வாட்டர் பாயில் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, இது இப்போ மீல் மேக்கர் ஃபுல் கண்டென்ட். அதனால் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், லைட் ப்ரௌன் ஆனால் போதும். ஆல்ரெடி நல்ல ஹீட்டில் இருக்கிறதுனால போட்ட உடனே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. தி சேம் டைம் மீல் மேக்கரும் குக் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம். இப்போ இதில் மீல் மேக்கரில் ஜஸ்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆஹா, எதுக்காக? ஏன்னா இது வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கும் இதில். அதனால் கொஞ்சம் இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டோம்னா ஓகே நல்லாயிருக்கும். இதை நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இந்த பவுலில் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ப்ரௌனிஷ் ஆன காஷ்யூநட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ அடுத்ததா வந்து மீல் மேக்கர் குக் ஆயிடுச்சு குக் ஆயிடுச்சு அது ஆஃப் பண்ணிடலாம் ஆ ஓகே ஏன்னா அது வந்துட்டு ஆறணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ மறுபடியும் இந்த டவால ஓகே ஆனியன் மசாலா ஐட்டம் சேம் வந்து இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆயில் அப்படி இது பண்ணிடலாம் ஆனியன் ஃபர்ஸ்ட் பட்டை அதுக்கு முன்னாடி அந்த வெங்காய வடகம் நானே கேட்கணும் நினைச்சேன் இது ரொம்ப நேரமா நம்ம வச்சிருக்கோம் இது என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு ஆந்திரா ஸ்பெஷலுங்க வெங்காய வடகம் ஃபுல்லா வெங்காயம் பூண்டு உளுந்தம்பருப்பு கடுகு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் பண்ணி சால்ட்ல நல்லா ரெண்டு மூணு நாள் சோக் பண்ணி அதுக்கப்புறம் வெயில்ல காய வச்சு அந்த பால்ஸ் மாதிரி பண்ணி எடுத்து வச்சோம்னா இது 6 மந்த்ஸ்க்கு மேலே அதிகமா இருக்கும் ஸோ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க நாங்க ஆந்திரான்றதால நிறையவே இது யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி எல்லா சமையலுக்கும் இது யூஸ் பண்றோம் இப்போ நம்ம வடகம் போட்டிருக்கோம் வடகம் பட்டை கொஞ்சம் போடணும் போடணும் அடுத்தது அடுத்தது கிராம்பு அன்னாசி மொக்கு சும்மா ஒரு ரெண்டு போட்டா போதும் ஸ்மெல்காக ஆக்சுவலாக கிராம்பில் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறீங்களா மோஸ்ட்லி இந்த குருமா ஐட்டம்ஸ் மசாலாக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த அன்னாசி மொகு பட்டை கிராம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஸ்மெல் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஜஸ்ட் ஃப்ரை பண்ணால் போதும் ஜஸ்ட் ஃப்ரை பண்ணால் போதும் ஓகே இப்போ வந்து ஆனியன் ஆனியன் இது வந்து பெரிய வெங்காயமா இல்லை சின்ன பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டால் போதும் இல்லையா நாளைக்கும் சேர்த்து போய் நறுக்கி வச்சிட்டிங்களா இல்லைங்க ஒரு 4-5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி இல்லைங்களா ஆமாம் வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ கம்மி பண்ணிக்கலாம் ஓகே இது ஜஸ்ட் மீல் மேக்கர் கேஷ்நட் தானே ஸோ அதனால கொஞ்சம் ஆனியன் டொமேட்டோ அதிகமாக போட்டால் கிரேவி நல்லா இருக்கும் இப்போ அடுத்து நம்ம டொமேட்டோ போடணும் இதுவும் நமக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ தக்காளி இதில் போட போகிறீங்க இதில் ஆஃப் போடணும் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் மீன்ஸ் 2 ஆர் 3 3 ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணப் போறோம் இப்போ வந்து chili powder இப்போ இது வந்து just 1 ஸ்பூன் நீ ஆந்திரா காரு அப்படிங்கிறதுனால இவ்வளவு காரம் போடுறீங்களா இல்லைங்க கம்மி தாங்க கொரியாண்டர் பவுடர் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு கம்மி கலர் பார்த்து நீங்க பயந்துட்டீங்க கலர் அப்படிதான் இருக்கும் ஆந்திரா மிர்ச்சி மிர்ச்சி அதனால கலர் கம்மி அப்படி கலர் அப்படிதான் இருக்கும் ஓ மிளகாய் ஆந்திரா மிளகாய் ஆமா ஓகே ஓகே இப்போ வந்து டர்மரிக் பவுடர் ஓகே இது ஜஸ்ட் இது நம்ம மோஸ்ட்லி எல்லா வகையான குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணக்கூடியது தான் இப்போ சால்ட் சால்ட் இது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆமாம் ஓகே அவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சது இல்லையா ஓ இன்னும் நம்ம மீல் மேக்கர் வேறு ஆட் மீல் மேக்கர் ஆட் பண்ணும் அது ஆல்ரெடி குக்காக இருக்கிறதால கொஞ்சம் இது கூட மிக்ஸ் பண்ணால் போதும் ஓகே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்பயே நீங்கள் ஒரு சப்பாத்தி மட்டும் கையில் கொடுத்தீங்கன்னா இதை ஸ்டஃப் பண்ணி அப்படியே சாப்பிட்ருவேன் இருக்கிற பசிக்கு ஓகே இப்போ மீல் மேக்கர் ஆட் பண்ணிடலாம் கண்டிப்பாக இப்போது நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய டிஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ஃபேமிலிக்கு ஆமாம் ஒரு ஃபேமிலி ஃபேமிலி சாப்பிடுவோம் இப்போ மீல் மேக்கர் நம்ம ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஏதாவது ஆட் பண்ணணும் தண்ணி வந்து சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் ஓகே இப்போ வேணும் அந்த ஆனியன் டொமேட்டோ ஜஸ்ட் அது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் ஒரு கிரேவி கிரேவி இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆமாம் இதுக்கு மேலே எதுவும் பாயில் பண்ண எதுவுமே கிடையாது இதுக்கு மேலே பாயில் பண்ணுறது எதுவும் இல்லைங்க அவ்வளோதான் நீங்கள் எல்லாம் ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான் ஓகே ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் இது கொஞ்சம் அப்படியே வெந்துட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம ஆமாம் ஆட் பண்ணிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணோம் அப்படின்னா காஷ்யூநட் மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் பார்த்துருக்கோம் காஷ்யூநட் மீல் மேக்கர் கிரேவி செய்ய கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மீல் மேக்கரோட சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி காஷ்யூநட்ஸ் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் இன்னொரு கடாயில் மசாலா பட்டை அன்னாச்சி மொக்கு ஆனியன் டொமேட்டோ மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சால்ட் கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட மீல் மேக்கர் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து
வறுத்து வச்சிருக்கக்கூடிய காஷ்யூ நட்டை ஆட் பண்ணி கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா காஷ்யூ நட் மீல் மேக்கர் கிரேவி ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னோட குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டணுமா? இல்லைங்க, தைரியமாக சாப்பிடலாம். நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்குங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஆந்திரா காரம் கொஞ்சம் கூட எனக்கு தெரியல. நல்லா ஒரு சூப்பரான ஆர்ட்ங்க. முந்திதான் பொண்ணுக்கு குக்கிங் தெரியுமா அப்படின்னு கேட்டது போய் இப்ப பையனுக்கு குக்கிங் தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு குக்கிங் வந்து நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சூப்பரான டிஷ் குக் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காக நான் குக் பண்ணி காட்டுற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பட்டாணி தொக்கு. சோ இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? வெங்காயம், சிக்கன், இஞ்சி பூண்டு, தேங்காய் துருவல், தக்காளி, பட்டாணி, கரம் மசாலா, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தனியா, கசகசா, மிளகாய் வத்தல், மிளகாய் தூள், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய். சிக்கன் பட்டாணி தொக்கு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா கடாய் எடுத்துக்கலாம். ஸோ இதில் தண்ணி விட போறேன் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு. கழுவி வச்சிருக்க சிக்கன் அதில் போடுறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்றேன். சோ இது 10 மினிட்ஸ் வந்துட்டு வேகட்டும். சோ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடான உடனே எண்ணெய் விடுறேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சியும் பூண்டும். ஸோ இதோட சேர்த்து மிளகாய் வெத்தலையும் சேர்த்து வந்து பேஸ்ட் பண்ண போறேன். கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு போ. ஸோ இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இதோட கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி வந்து மிளகாய் வத்தல் போட்டு நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கனால அதுக்கு ஏத்த அளவு சில்லிஸ் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு போடலாம். இதோட வந்து நான் தனியா ஆட் பண்றேன். கசகசா ஆட் பண்றேன். கரம் மசாலா ஆட் பண்றேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்றேன். வேணும்னா வந்து கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர், லெமன் டிராப்ஸ் எல்லாம் வேணும்னா, அந்த புளிப்பு டேஸ்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து நான் மிளகாய் தூள் ஆட் பண்ண போறேன். இதோட நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத வந்துட்டு ஆட் பண்ண போறேன். இதுல வந்து இஞ்சி பூண்டு மிளகாய் வத்தல் இருக்கு. இதோட வந்து நான் பட்டாணி ஆட் பண்றேன். ஆல்ரெடி பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இதோட வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்றேன். தேங்காய் துருவல் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தேங்காய் பால் விட்டுக்கலாம். சிக்கனும் வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இதோட வந்து குக் பண்ண சிக்கன் ஆட் பண்றேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஸோ அதுக்கு நம்ம சிக்கன் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வாட்டரை ஆட் பண்ணலாம். இதோட வந்து நான் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி ஆட் பண்றேன். சோ இது ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் குக் ஆகணும். சோ குக் ஆகி முடிஞ்சா நம்ம சிக்கன் பட்டாணி தொக்கு ரெடி ஆயிடும். சோ இது எப்படி பண்றோம் ரீகேப்பா நீங்க பாருங்க. கடாயை எடுத்துக்கோங்க, தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க, அதோட சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது தேவையான அளவு மஞ்சள் தூள் விட்டுக்கோங்க, உப்பு விட்டுக்கோங்க. ஸோ அது 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, இதோட மிளகாய் வெத்தல் சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கடாயை எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க, கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்க, கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணுங்க, கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க, தனியா ஆட் பண்ணிக்கோங்க, கசகசா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, இதோட தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வதக்குங்க.
இதோட கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது குக் ஆயிட்டு இருக்கும் போது வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலவையோட குக் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா சிக்கன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா சிக்கன் பட்டாணி தொக்கு ரெடி. பாஸ்ட் பண்றதுக்காக மேடம் வந்திருக்காங்க. ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். உங்க பேர்? சுதா கணேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம். ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக டேபிள் மேலே வச்சுருக்கீங்க. இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம்? சோனா கிழத்தி மீன் குழம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமோகா 3 அமிலம் வந்து அந்த மீனில் வந்து ரொம்ப சுரக்கிறது. அதனால் வந்து ஞாபக சக்தி திறன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஹார்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து பொறிச்சு சாப்பிடப்படாது. குழம்பு வச்சு அந்த மாதிரி கிரேவியாக தான் சாப்பிடணும். ஓகே. சோனா கிழத்து மீன் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மீன் வகையில் இந்த வெரைட்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. இவங்க சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை. இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு நம்ம மக்களுக்காக சொன்னது வந்து பின்னால் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட், கரெக்டா மேம்? யா. சோனா கிழத்து மீன் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. கல்லுப்பு, தக்காளி, வரமிளகாய் பொடி, வரமிளகாய், மஞ்சள் பொடி, வெந்தயம், மிளகு, பெருங்காயத்தூள், கறிவேப்பிலை, கடுகு, தனியாப் பொடி, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், புளிக்கரைச்சல், தேங்காய் துருவல், பட்டை, லவங்கம், எண்ணெய். ஸோ இந்த டிஷ் வந்து சோடா கிழத்தி மீனை வச்சு மட்டும்தான் செய்ய முடியுமா இல்லை மற்ற மீன்? இல்லை இல்லை, வேறு எல்லா மீனுக்கும் இதே இது தான், ஃபார்மேட் தான். மீன் நம்ம என்ன மீன் போட்டாலும் நம்ம கடைசியாக தான் போடணும். இது வெஜிடேரியனுக்கும் நம்ம போடலாம். கருணக்கிழங்கு போடலாம், வாழைக்காய் கட் பண்ணி போடலாம், அப்புறம் வாழைப்பூவும் இருக்கு இல்லையா, அதை பஜ்ஜி மாதிரி பண்ணி கூட மீன் வாழைக்காய் அந்த மாதிரியும் வெஜிடேரியனும் பண்ணலாம். இதில் ரொம்ப அழகான விஷயம்லாம் சொன்னீங்க. ஸோ மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பொருள் தேவை? எண்ணெய் 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் காயணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக போட்டு. இப்போ இந்த அளவுகள்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்? 1 கிலோ மீன்னா இப்போ 1 ஸ்பூன் போட்டு இது பண்ணணும். ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போகிறோம். ஜீரகம் 1 ஸ்பூன். லஞ்ச் டைம் இப்போ நம்ம சமைச்சிட்டு இருக்கோம், இந்நேரத்துக்கு அஞ்சரை பெட்டி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சோகத்தில் ஏதாவது இருக்கீங்களா? இல்லை. அப்படி இவ்வளோ சோகமாக பேசுகிறீங்க? இல்லை. இந்த சிரிப்பு எங்களுக்கு வேணும். அப்போ தான் மீன் குழம்பு பல பலன்னு வரும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஸ்டவ்வை பற்ற வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ தான் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபீல்டுக்கே வந்திருக்கீங்களா? ஆமாம், புதுசு இல்லை. அதனால் நாங்கள்லாம் ரொம்ப பழசு. 1 ஸ்பூன் ஜீரகம். ஓகே. 1 ஸ்பூன் மிளகு. சோம்பு. சோம்பு. இந்த இது எல்லாமே வந்துட்டு 1 ஸ்பூன் தான். ஆமாம். இந்த டிஷ் வந்து வீட்ல உங்க வீட்ல யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னோட சின்ன பையனுக்கு. ஆஹா, அவங்க பேர் சிவராஜ். சிவராஜ். ஓகே, அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. சோ இது கூட நம்ம அடுத்து சேர்த்து வதக்கிறதுக்கு வேற சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா? ஆமா. டேஸ்ட்டுக்காக சொல்றீங்களா இல்ல? டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது பெரிய வெங்காயம் போட்டோம்னா இனிச்ச மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதனால இது நம்ம அந்த வணக்கிறதுக்கு இவ்வளோ டைமிங் ஏதாவது இருக்கா? ஆமாம், இது நல்லா சுருண்டு ப்ரௌனிஷ் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் வணக்கணும். வணக்கினதுக்கு அப்புறம் வந்து மிளகாய் போடணும், கொஞ்சம் மிளகாய், வரமிளகாய் போடணும், தனியா பொடி. தனியா. இது எதுக்காக? டேஸ்ட்காகவா இல்லை மசாலா? இல்லை, இது போட்டால் தான் டேஸ்ட். கிரேவி இதுவும் சேம். அந்த 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் அந்த போல நம்ம எவ்வளோ வெங்காயம், ஆனியன் அதெல்லாம், தேங்காயெல்லாம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 ஸ்பூன் போடணும். 4 ஸ்பூன் போடணும். கிரேவி அப்போ தான் அதிகமாக வரும். ஓகே, இதெல்லாம் போட்டுடலாம். கரெக்டாக 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கீங்க.
பொன்னிறம் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம தனியா பொடி போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், அரைமுடி தேங்காய் போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு. மிக்சியில் போட்டு அரைச்சோம். சரி, இப்போதான் ப்ராசஸிங் வந்து பாதி லெவல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, முடிஞ்சிடுது. முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், இதை வந்து அரைச்சிட்டு முடிஞ்சிடுது. அரைச்சிட்டா முடிஞ்சு. இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி யூஸ் பண்ணும். இப்போது மஞ்சள் பொடி போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? இப்போது அவ்வளோதான், இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து. ஓகே, அந்த 10 மினிட்ஸ் கேப்பில் அது நம்ம அரைச்சிட்டு வரதுக்கு எப்படிலாம் 10 மினிட்ஸ் ஆகும் இல்லைங்களா? அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாங்கிறீங்களா? ஸோ அப்படியே வந்து உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். வீட்டில் சிவராஜ், அப்புறம் ஹஸ்பண்ட். எனக்கு 2 சன்னு, ஒரு பெரியவன் வந்து ஹரிராஜ். ஹரிராஜ் அவர் என்ன படிச்சுட்டு இருக்காரு? அவர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சென்னையில் சத்தியபாமாவில் படிச்சுட்டு இருக்கார். சூப்பர். என்ன போடலாம்? ஓகே, இது என்ன லெவல் நீங்கள் எடுப்பீங்க? இது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய எடுக்கணும், ஏன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ எப்படி நீங்கள் அடுப்பு வந்து ஹைல வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய குரலையும் கொஞ்சம் உயர்த்தினீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னும் தெளிவாக கேட்கும் எங்களுக்கு. பேசிட்டா போச்சு. என்ன காஞ்சிருச்சு? இப்ப கடுகு. கடுகுக்கு அப்புறம் வேற என்ன? வெந்தயம். வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூன், அப்புறம் வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டா போதும், ஏன்னா ரொம்ப கசக்கும். அப்புறம் ஒமேகா 3 தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னோன்னே இன்னொரு விஷயம் வருது. நீங்கள் தக்கின தானியங்கள் போடும்போது தான் அக்ரூட்டில் கூட O3 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி படித்த மாதிரி ஒரு ஞாபகம். இப்போது இது என்ன பண்ண போகிறோம் அடுத்து? இப்போ பொரிஞ்செடுத்து. ஓகே, அடுத்தது பட்டை லவங்க போகணும். ரொம்ப நேரமாக கருவேப்பிலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, எப்போ போடுவோம்? இப்போ போட்டலாம். ஓகே, சின்ன வெங்காயம் நறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வணக்கிறதுக்கு உபயோகப்படுத்தணும். இப்போ நறுக்கின வெங்காயம் வந்து இப்போ உபயோகப்படுத்தணும். இதுக்கு அளவு வகைகள் அப்படிங்கிறது பெண்கள் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், பட் ஆண்களும் நிறைய பேர் விஷயம் விரும்பி பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன அளவுங்கிறத சொல்லுங்களேன். சிறிய வெங்காயம் இப்போ நம்ம போட்டதை நறுக்கி வணக்கணும் இல்லைங்களா? வணக்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். உப்பை வந்து இது ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். 200 கிராம்ஸ் வரும் மொத்தம். ஒரு கிலோ ஃபிஷ். ஆமாம். இப்போ பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள்? ஆ, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போடணும். 1/2 டீஸ்பூன். ஆமாம். அது போட்டதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி போட்டு வணக்கிடணும். தக்காளியில் எத்தனை தக்காளி? 2 தக்காளி போட்டிருக்கு. இப்போ நம்ம தக்காளி போட்ட பிறகு அடுத்து நம்ம அரைச்சி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கலவையை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம தனியாத்தூள் போட்டதுனால இந்த கலர் நமக்கு வந்திருக்கு இல்லை? இல்லை, இதில் ஆல்ரெடி மிளகா தனியா எல்லாம் போட்டு தான் நான் அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம புளி கரைசலில் இதில் சேர்க்க போகிறோம். ஆமாம். அப்புறம் உப்பு. அடுத்ததாக கல் உப்பு. இப்போதான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இல்லைங்களா? ஆமாம். இது ஒரு கலந்துட்டு அப்புறமேல் சேர்க்க. இதை மிக்ஸ் பண்ணணுமா? ஆ, இது அடுத்தது. இது உங்கள் வீட்டில் ஃபிஷ் இந்த வெரைட்டியில் யார் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது? யார்? நானும் சாப்பிடுவேன், என் சன்னு சாப்பிடுவோம். இல்லை, பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. சன் நிறைய சாப்பிடுவோம். ஓகே, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். மற்றவங்கெல்லாம் சிக்கன் ஐட்டம்ஸ், மட்டன் அது சாப்பிடுவோம். வாட்டர், இந்த கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத அளவு பொறுத்து தானே? ஆமாம், ஓரளவுக்கு. இப்போ அந்த கொதி நிலை வந்த உடனே அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மீனே போடல,
அதுக்கு இவ்வளோ வாசம். ஆமாம், இது வேணால் உங்களுக்கு வெஜிடேரியனுக்கு வேணால் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். சேனக்கிழங்கு அப்புறம் கருணக்கிழங்கு. கருணக்கிழங்கு இப்போ மீன் போட்டோம். வந்துருச்சு, இப்போ நம்ம மீன் போடணும். இந்த மீன் போடுறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சில பேர் பெஸ்ட்டாக அப்படியே போடுவாங்க, சில பேர் இல்லை, இது அப்படியே போடக்கூடாது. ஒன்றுமே நூலும் விழுந்துச்சுன்னா அது குழஞ்சிடும். அதனால் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இப்படி அங்கங்கே போடுறோம். மேடம் சொன்ன மாதிரி இந்த மீன் வந்து முதல் மரியாதை படத்தில் வந்து அதே மீன், அதே மீன் இல்லை, வேறு மீன், ஃப்ரெஷ் மீன் தான். ஓகே, அவர் சாப்பிட்டார், அது ஜீர்ணம் ஆயிருக்கும் அவருக்கு. இது வந்து மீன் பேர் வந்து சோனா கெளுத்தி மீன். எல்லா இடங்களிலுமே கிடைக்குமா? இல்லை சேலமில் தான் ரொம்ப ஃபேமஸ். இல்லை சேலத்தில் தான் ஃபோர் ரோட்ஸில் வந்து ரொம்ப மேட்டூர் மீன் இதில் தான் கிடைக்கும், மற்ற இடத்துல எங்கேயும் கிடைக்காது. அது இல்லாமல் இது வந்து அவ்வளோவா யாருக்கும் தெரியாது இந்த மீன். அவ்வளோ எல்லாம் பெரிய மீன் வாங்கி பழகினவங்களுக்கு இந்த சின்ன மீன் அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்குலாம் தெரியாது. ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 10 minutes டைம் எடுத்துக்கலாம். 10 minutes முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமாம் சோனா கிழக்கு மீன் வந்து சுவைபட தயாராகிடும். அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்த்தோம். சோனா கெளுத்தி மீன் குழம்பு செய்ய ஆண் பண்ண அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் சீரகம், மிளகு, சோம்பு, கருவேப்பிலை இதோடு சேர்த்து நறுக்காமல் முழுசாக இருந்த சின்ன வெங்காயம், இதோட எவ்வளோ காரம் தேவையோ தகுந்த மாதிரி வரமிளகா, அப்புறம் தனியாத்தூள், தேங்காய்த்துருவு, மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து வணக்கிட்டு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். பக்கத்தில் இன்னொரு கடாயில் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் வெந்தயம், பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, நறுக்கிய சின்ன வெங்காயம், பெருங்காயத்தூள், தக்காளி இதோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதில் ஏற்கனவே நம்ம வச்சுருக்கக்கூடிய புளிக்காய்ச்சல், கல் உப்பு, தண்ணி இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கடாயில் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் தான் தனித்தனியாக ஒவ்வொரு பீசஸ் ஆஃப் மீனை வந்து அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரே ஒரு 10 நிமிஷம் கொதி, அதுக்கப்புறம் இறக்கி வச்சோம் அப்படின்னா சுட சுட மணக்க மணக்க சோனா கெளுத்தி மீன் குழம்பு தயார். ஹாய் சிவராஜ், எப்படி இருக்கீங்க? என்ன முடிச்சிருக்கீங்க? 10th முடிச்சிருக்கேன். முடிச்சாச்சு? என்ன மார்க்? 428. 428 ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் இல்லையா? அப்படிலாம் இல்லை கலந்து ஆகாது. ஓகே, என்ன டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மீன் குழம்பு. மீன் குழம்பு தான் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறதுக்காக தான் அம்மா வந்துட்டு சோனா கெளுத்தி மீன் குழம்பு செய்திருக்காங்க. ஓவா, சொல்லவே இல்லையா உங்ககிட்ட? நம்ம கேட்டா செய்யறாங்க. உங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மீன் குழம்பு செஞ்சு சாப்பாடு ஃப்ரீ போகுது. இதெல்லாம் நம்ம டிச்சில் செய்யவே இருக்கேன், எப்படி வந்து நீங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க? அவங்க பையனாமா சாப்பிட்ற நேரம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தர் இருக்கிறானே யார் பத்த புள்ளியாதானே டேஸ்ட் பண்ணது கூட சொல்லிங்க. இது வரைக்கும் சிவா தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க. ஓகே சிவா, ஃபர்ஸ்ட் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும், டேஸ்ட் பண்ணு. எப்படி இருந்துச்சு சிவா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நல்லா இல்லாத மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. இல்ல இல்ல இல்ல, போய் தானே சொன்னீங்க அம்மா கோச்சுக்க கூடாது. உண்மை வருது பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் வந்து இந்த ஃபிஷ் தானா? வேற ஏதாவது ஃபிஷ் ஐட்டம் பிடிக்கும்? ஃபிஷ் பிடிக்கும். அப்புறம் என்ன ஃபிஷ்ஷா? சுறா மீன், கெளுத்தி மீன், திணிகளம் ஒன்னே விடுறது இல்ல. தேங்க்ஸ் மேம், ரொம்ப நன்றி. இவ்வளவு அழகான டிஷ்ஷுங்களுக்காக நீங்க செஞ்சு காமிச்சதுக்காக. நீங்களும் வந்து எங்களுக்கோசரம் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஆலமன் ஃப்ரைட் சிக்கன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றது இப்போ பார்த்துடலாமா? இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒயிட் பெப்பர், சால்ட், ஆலமன், கார்ன்ஃப்ளவர், மைதா, எக், சிக்கன். இப்போ எப்படி செய்யலான்றது இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஆயில் ஆல்ரெடி ஊற்றி கடாயில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனை மேரினேஷன் பண்ணுறதை இப்போ பார்க்க போகிறோம்.
கார்ன்ஃப்ளவர் ஹாஃப் டீஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன், ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், ஆலமண்ட், ஒயிட் பெப்பர் பவுடர், ஒன் டீஸ்பூன் பாயில்ட் சில்லி சாஸ், டூ பின்ச் ஆஃப் சால்ட் அண்ட் அட் லாஸ்ட் எக் யோக். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ போட்டு இப்படி மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்ன காஞ்சிருச்சு. இப்போ இதை என்ன காஞ்ச எண்ணெயில் நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆலமண்ட் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டுக்கிட்டு இருக்கோம், பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது பொரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய ஆலமண்ட் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஆலமண்ட் ஃப்ரைட் சிக்கன் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிடுங்க. ஒரு போல் எடுத்துக்கோங்க. சிக்கன், மைதா, கார்ன்ஃப்ளவர், கார்லிக், ஜிஞ்சர், ஆலமண்ட், ஒயிட் பெப்பர், பாயில்டு சில்லி சாஸ், சால்ட் அண்ட் எக் யோக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட்டான ஆயிலில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்மளுடைய ஆலமண்ட் ஃப்ரைட் சிக்கன் ரெடி. இப்போ ரீகேப் பார்த்தோம். இப்போ இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிஷ்ஷு. ஆலமண்டோடைய கிறிஸ்ப், அந்த கார்ன்ஃப்ளவர் மைதா போட்டு கோட்டிங் போட்ட இந்த கிறிஸ்மஸ் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட மீண்டும் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தி ரெசிபிஸ் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். அந்த விதத்தில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அகேன் அன் ஆயில்லெஸ் சிக்கன் ஸ்டூ. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். கேரட்ஸ், அனியன்ஸ், பீன்ஸ், பொட்டேட்டோஸ், கார்லிக், மில்க், சிக்கன், சால்ட். சிக்கன் ஸ்டூவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது நான் சிக்கன்னால ரொம்ப குயிக்காகவே சூடாயிடுது. ஓகே, இப்போ வெங்காயம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நல்லா சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு ஆட் த கேரட்ஸ். அடுத்தது பீன்ஸ். ஸோ கேரட்ஸ் அண்ட் பீன்ஸ் பதுங்கிச்சு. இப்போ ஐம் கோயிங் டு ஆட் த பொட்டேட்டோஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். வி ஆர் கோயிங் டு ஆட் த கோதுமை மாவு. ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆட்டா. இதுதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த திக்னஸை கொடுக்க போகுது.
லேசாக ஃப்ரை பண்ணிக்கணும். அகெயின் இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்குற டிஷ் எல்லாமே குயிக்காக செய்கிறது, ஆனால் யூ ஹாவ் டு பீ பை த ஸ்டவ், இதை விட்டுட்டு போக முடியாது. ஸோ நான் இப்போ வந்துட்டு இதை நல்லா கோட் ஆல் த வெஜிடபிள்ஸ் வித் த ஃப்ளார். ஸோ கோதுமை மாவு ரோஸ்ட் வர வாசனை வருது. நான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது சிக்கன் ஸ்டாக். சிக்கன் ஸ்டாக்குங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சிக்கன் மற்றும் கேரட்ஸ், பீன்ஸ், ஆனியன்ஸ், கார்லிக், நோ ஜிஞ்சர். யூஸ்வலி சிக்கன் ஸ்டாக்கில் ஜிஞ்சர் இருக்காது. அண்ட் யூ ஆட் செலரி, செலரி லீவ்ஸ், பேசிக்கலி யூ கேன் ஈவன் ஆட் கீரை, எந்த கீரை வகை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும், சிக்கனையும் போட்டு வித் த போன். ஓகே, ஸோ இட் யூஸ்வலி பாயில்ஸ் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ், யூனோ ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டா அது கொதிச்சு 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 ஆல் த ஜூஸ் ஆஃப் ஆல் த வெஜிடபிள்ஸ் அஸ் வெல் அஸ் த சிக்கன் வந்துட்டு அதில் இறங்கிடும். ஸோ அதுதான் உங்களுக்கு பேசிக்கலி சிக்கன் ஸ்டாக். இப்போ நீங்கள் கடையிலெல்லாம் வாங்கினீங்கன்னா இட் இஸ் லோடட் வித் சோடியம். ஓகே, ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு உப்பு, அண்ட் த சோடியம் கண்டென்ட் வந்துட்டு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை இன் த ப்ராத்தா, இட்ஸ் கால்ட் ப்ராத் ஆர் இட் இஸ் கால்ட் த சிக்கன் ஸ்டாக் இட் செல்ஃப். இதே மாதிரி வெஜிடேரியன் ஸ்டாக்கும் இருக்குது. ஸோ சிக்கன் பீசஸ் போடாமல் இதையே நீங்கள் வடிகட்டி எடுத்தீங்கன்னா தட்ஸ் யுவர் வெஜிடேரியன் ஸ்டாக். இப்போது இந்த காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவேன். அதை சார், இது வந்து குயிக் ரெசிபி, ஐ மீன் இட்ஸ் அ ஃபாஸ்ட் ரெசிபி பட் நாட் வெரி குயிக், இட் டேக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் டைம் டு குக். இப்போ நம்ம இதில் இந்த சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிச்சு, சிக்கனும் வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஃபினிஷ் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பால், சால்ட் அண்ட் பெப்பர், அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ஸ்டூ இஸ் ரெடி. நான் இதை பிளேட் பண்ணுறதுக்குள்ளே ரீகேப் பார்த்து வந்துடுங்க. சிக்கன் ஸ்டூ சேம் ரை, ஒரு கடாயில் வெங்காயம், கேரட்ஸ், பீன்ஸ், பொட்டேட்டோஸ், கார்லிக் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின உடனே ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதங்கின உடனே இப்போது சிக்கன் ஸ்டாக், கொஞ்சம் தண்ணி, சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கி வைங்க. சிக்கனும் வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்த உடனே பாலும் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து இறக்குனா சிக்கன் ஸ்டூ ரெடி. சிக்கன் ஸ்டூ எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தீங்க இல்லையா? இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான, இன்ட்ரெஸ்டிங்கான, குயிக்கான டிஷ்ஷோட ஐ வில் சி யூ நெக்ஸ்ட் டைம். டில் தென் திஸ் இஸ் கற்பகம் சைனிங் ஆஃப். டேக் கேர் வியூவர்ஸ். இன்னைக்கு எபிசோடு பார்த்து நீங்கள் ரியலாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு பக்கம் க்யூட்டான குக்கிங், இன்னொரு பக்கம் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன், சீனரிஸ், இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய வரிகள் தோணிகிட்டே இருக்கு. கும்பாலம் இடும் குற்றாலம் கூட கொஞ்சம் களை இழந்து போகும். நடனமே உன் அசைவிற்கு முன்னால், காற்றில் ஆடும் பூக்கள் கூட நடனமாடும், கால்களை உன் நடனத்திற்கு பின்னால். இது மாதிரி ஏகப்பட்ட வரிகள் தோணிட்டே இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய பியூட்டிஃபுல் எபிசோட்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வில் மீட் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் ஷோ. அண்ட் பை ஃப்ரம் இட் சூர்யா. இது அஞ்சரை பெட்டி.